இன்னொரு டெக்னிக் அனலைசிஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ வீக்கோட ஃபர்ஸ்ட் டே, ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் ஓவரால் வியூ ஆஃப் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்வீன் 22,100லேருந்து 22,150 அப்படிங்கிற இந்த 50 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இன்கேஸ் இன்றைக்கி மார்க்கெட் இந்த இன்ட்ராடே ஹையை பிரேக் பண்ணாலும் ஒரு பெரிய டார்கெட்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. 22,123 ஒரு சின்ன ஸ்டாப், அதுக்கப்புறம் 22,140 அண்ட் தென் 22,154 ஃபாலோட் பை 22,180 அப்படின்னு சின்ன சின்ன டார்கெட்ஸ் தான் இன்றைக்கி வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. பிகாஸ் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அபவ் 22,100 to 160 இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. ஸோ இந்த சேம் வே மார்க்கெட் இஸ் ஹேவிங் அ டெம்பரரி சப்போர்ட். இதுதான் வந்து மார்க்கெட்டுக்கான டெம்பரரி சப்போர்ட், 22,064. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இந்த 22,064 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வில் கம் டுவர்ட்ஸ் 22,030 ஃபாலோட் பை 22,000 லெவல்ஸ் வரைக்கும். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் க்ரூஷியல் டெசிஷன் மேக்கிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா தான் வந்து ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லாஸ்ட்டு சப்போர்ட் ஃபார் த டே. ஸோ இந்த இடத்துலேருந்து எய்தர் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு லைக் மேலேயும் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னையும் மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணலாம். இஃப் இன்கேஸ் மார்க்கெட் பிரேக்ஸ் பிலோ 22,000 லெவல் அப்படின்னா வி கேன் 22,000 லெவல் கீழே மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்டட் டார்கெட் டுவர்ட்ஸ் 21,968 ஃபாலோட் பை 21,920 லெவல்ஸ் வரைக்கும், 940 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ டவுன் ட்ரெண்ட். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஏரியாவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 22,000 லெவலில் பிரேக் பண்ணால் தான் ஸ்ட்ராங் செல்லிங் சைட் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் லெவல்ஸை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க, 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு உடனே ட்ரேடிங்கில் ட்ரேடில் என்டர் ஆகாதீங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி. எஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த 46,500 to 46,400 லெவல்ஸ் வரைக்கும் எந்த ஒரு டெசிஷனும் மார்க்கெட்டில் எடுக்க முடியாது. பிகாஸ் இந்த இடத்துலேருந்து இதுதான் வந்து ஒன் ஆஃப் த டெசிஷன் மேக்கிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 46,400 to 46,380 அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இந்த ஜோனை. ஸோ விச் வில் பி வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் உங்களுக்கு வந்து அக்யூரேசியும் இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இந்த 46,380 லெவல்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா வி கேன் பாசிபிளி எக்ஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் 46,280. இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ ஃபால் டுவர்ட்ஸ் 46,150 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வரலாம். ஸோ ப்ரெசன்ட் சினாரியோ டுவர்ட்ஸ் த மார்க்கெட் என்ன என்னோடய ஃபீல் அப்படின்னா எய்தர் மார்க்கெட் இங்கே ஃபால் ஆகிற மார்க்கெட் இந்த ஏரியா ஃபுல்லாகவே டிசிஷன் மேக்கிங் ஏரியா. பட் இஃப் யூ ஃபீல் திஸ் வில் பி வித் திஸ் வில் ஆக்ட் அஸ் அ மினிமல் ரிஸ்க் அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி 46,548, 46,626, 46,691 ஃபாலோட் பை 46,800 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்டன் போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. லைக் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங்கில் என்டர் ஆகிறீங்க அப்படின்னா யுவர் ரிஸ்க் ஃபேக்டர் வில் பி லைக் 46,380 ஓ 65 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வருது. அண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1:4 ரேஷியோவில் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டையும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். பட் டெசிஷன் மேக்கிங் ஏரியா இந்த இடத்துலேருந்து எதர் மார்க்கெட் பிரேக் ஆகி கீழேயும் வரலாம், இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலேயும் போகலாம். ஸோ 15 மினிட்ஸ் கேண்டிலோட 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் அண்ட் க்ளாஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கைஸ் வில் ஹாவ் அ கிளியர் ஐடியா. பட் இந்த இடம் ரொம்ப ரொம்ப 46,400 பிலோ மார்க்கெட் இஸ் வீக். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.